ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பானிபூரி 20 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கும் புளியும் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம பானி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் கொத்தமல்லி, 1 கப் புதினா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு செய்யுங்க. நான் வந்து காரமாக இருக்கிறதால 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, அப்புறமா 1/2 எலுமிச்சைப்பழம் புழிஞ்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் தனியாக சீரகத்தூள் எதுவும் சேர்க்கலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ அதுவே போதும். அவ்வளோதாங்க நம்மளோட பானி வாட்டர் ரெடி. அடுத்தது புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கடாயில் கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கிறேன். புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே நீங்கள் கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் வெல்லம், 1/2 டேபிள்ஸ்பூன் காரப்பொடி, அதுக்கப்புறமா 1 பிஞ்சு உப்பு. இது எல்லாமே நமக்கு ஒன்று சேர்ந்து கலந்து திக்காக வரும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் சட்னி ஒரு பக்கம் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ தோல் உரிச்சிட்டு நம்ம மசித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசித்ததுக்கப்புறமா 1 கப் வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க, அண்ட் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேவையான அளவு சில்லி பவுடர். அப்புறம் இது சேர்ப்பாங்களான்னு தெரியல, பட் நான் உருளைக்கிழங்குன்றதால சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கலந்துடலாம். இப்போ நல்லா நம்ம கலந்தாச்சு. உருளைக்கிழங்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் சட்னி நல்லா கொதிச்சு நமக்கு திக்காயிட்டே வருது. உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு கொதிச்சு நமக்கு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு, பானி, ஸ்வீட் சட்னி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த பானிபூரி வத்தல் தாங்க பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நிறைய கடையில் பார்த்திங்கன்னா இந்த பானிபூரி வத்தல் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம சட்டுன்னு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம பானிபூரி வத்தல் போட்டு பொரிச்சுக்கலாம். போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா புசு புசுன்னு அழகாக வந்துடுச்சு. இந்த வத்தல் வந்து பானிபூரி மாதிரியே தான் இருக்குது, அந்தளவு டேஸ்ட்டு டிஃபர் ஆகலை, ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா பூரியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பானிபூரி வத்தலும் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி அசம்பிள் பண்ணி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பானிபூரியை நல்லா உடச்சிக்கோங்க. நம்ம செஞ்ச உருளைக்கிழங்க உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி, அப்புறம் நிறைய பானி வாட்டர். அவ்வளோதான், இப்போ நமக்கு பானிபூரி சாப்பிட ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் சட்னி கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், தேவையான நேரம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக வீட்லேயே நம்ம சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் குட்டீஸுங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.